தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருவதையொட்டி அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சுற்றாறு ஆகிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தைந்து அடியை எட்டியதால் அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீர் வடிநில பகுதிகளான களியல் திருப்பரப்பு மூவாற்று முகம் குழித்துறை புதுக்கடை பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது well கோவை மாவட்டத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் நான்கு அடி உயர்ந்து முப்பத்தி புள்ளி மூன்று ஐந்து அடியாக அதிகரித்துள்ளது அதேபோல மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை இரண்டாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது இதனால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போதைய சூழலில் அணையிலிருந்து வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது கரையோர மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் அணையிலிருந்து அறுபதாயிரம் கன தண்ணீர் வெளியேறும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்